வெல்கம் பேக் டு எஸ்எல் மெகா வேர்ல்ட். இது ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் தான் இது. இது என்ன விளாக் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து எங்களை வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்து எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு எதுக்காக அப்படின்னா, விஷு வந்துச்சுல அதுக்கு தான் வந்து எங்களை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எங்களையும் அப்புறம் வந்து எங்களோட ஃப்ரெண்டு ஃபேமிலி இருக்காங்க, அவங்களையும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து ஒரு 1 hour கிட்ட போகணும் தூரம். அங்கே வந்து ஒரு ரெசார்ட் வந்து ரெசார்ட்டில் தான் வந்து எங்கள் ஒரு அந்த பார்ட்டி அந்த ஃபங்க்ஷன் மாதிரி அதை வச்சுருந்தாங்க. அங்கே தான் வந்து எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே மொத்தம் ஒரு 30 ஃபேமிலி கிட்டே வந்திருந்தாங்க. அவங்களாம் வந்து முன்னாடியே பழக்கம் போல், நாங்கள் வந்து இப்போ தான் நியூ. ஸோ அதனால் எங்களை வந்து புதுசாக வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது வந்து எங்களுக்கு ஒரு நியூவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் ஓணம் வந்து எங்கள் 3 ஃபேமிலியில் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் வந்து நாங்கள் ஓணம் வந்து செலிப்ரேட் பண்ணோம். அதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. இது வந்து நிறைய ஃபேமிலி வந்திருந்தாங்க. இது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அதனால் நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணோம். கிட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. மேகா, தன்வி எல்லாம் அங்கே வந்து நிறையா ஈவெண்ட்லாமும் வச்சுருந்தாங்க. கிட்ஸ்லாம் டான்ஸிங், அப்புறம் பாட்டு பாடினாங்க, அப்புறம் நிறைய நமக்கும் கேம்ஸ், அப்புறம் கிட்ஸுக்கெலாம் கேம்ஸு அது மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு போனோடனே வந்து சாமி கும்பிட்டாங்க. அந்த விஷு கனின்னு சொல்லி ஒன்று வைப்பாங்களே, அந்த வச்சு சாமிலாம் கும்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சோடனே அதுக்கப்புறம் வந்து இந்த இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். நீங்களாமும் இதை பாருங்கள். சாரி, நான் பாட்டோட போட முடில, அது ஏன்னா காப்பிரைட்ஸ் கிளைம் வரும்ல. ஸோ அதனால் வந்து நான் சாங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதெல்லாம் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் வந்து சாப்பாடுலாம் போட்டாங்க. இது வந்து அவங்க ஸ்டைல் ஆஃப் கேரளா ட்ரெடிஷ்னல் ஃபுட் இருக்குல்ல, அது நேம் எனக்கு மறந்து போச்சு. அந்த ஃபுட்டு வந்து அவங்களே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஒவ்வொரு ஃபேமிலியாக செஞ்சுருப்பாங்க போல், ஒவ்வொரு ஃபுட்டு அது மாதிரிலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் அதெல்லாமும் சாப்பிட்டாச்சு. நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லா ஃபுட்டுமே. அண்ட் அது முடித்தோடனே அதுக்கப்புறம் கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. Thank you.
அண்ட் தென் அவ்வளோதான் காய்ஸ். இது இதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க போல. அது மாதிரி ப்ரைஸ்லாம் வந்து வின் பண்ணவங்களுக்கு அதெல்லாம் வந்து ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மேகா இந்த ஊஞ்சல்லேருந்து போனதுலேருந்து ரிட்டர்ன் வர வரையும் எந்திரிக்கவே இல்லை, ஊஞ்சல்லே தான் இருந்தா. அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த பிளேஸ். அண்ட் அவ்வளோதான் காய்ஸ் இதோட. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போய் ஸ்விம்மிங் பூல் எல்லாமே விளாண்டாங்க கிட்ஸ்லாம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் மேகா. பாய் பாய்.